வாய்களை திறந்து ஒரு நிமிடம் நல்ல ஆவியில நிறைந்த அன்னிய பாஷையில பேசி ஹல்லேலூயா. இந்த முதல் நாள்ல நான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம், இந்த முதல் நாள்ல நான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த வார்த்தை, ரிபா ரக தடா சந்தடா தூடா ரபலபலபா, என்ன வந்தாலும் பின்தொடருவேன், என்ன வந்தாலும் பின்தொடருவேன் ஆண்டவரே. என் ஆராதனைய இந்த மாசம் முழுவதும் நான் உம்முடைய சமூகத்துல நிற்பதை, நான் ஜெபிப்பதை, வேத வாசிப்பதை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவ வல்லமையினால, தேவ பலத்தினால இதோ இந்த முதல் நாள் எனக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை, இந்த முதல் நாள் என் மேல வைக்கப்படுகிற அந்த வார்த்தை, ஜீவனில நாளில நன்மை கிருபை என்னை தொடரும். ஆண்டவரே நாளைக்கு கூட நான் முழிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு கூட நான் கண்ணை திறந்து பார்க்கணும்னா, என் அப்பா கிருபை, என் அப்பா கிருபை என் கூட இருக்கணுமே. நான் பரிசுத்தமா வாழ, நான் பாவம் செய்யாம இருக்க, அப்பா உங்க கிருபை 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 என்ன நிரப்பட்டும், என்ன நிரப்பட்டும், என்ன நிரப்பட்டும். மலையாக மாறுமையா, பின்மாரியாக முன்மாரியாக எங்களிடத்துல வந்து எங்களை மேல ஆண்டவர் அபிஷேக மலையை ஊற்றுவீராக, எங்கள் பாத்திரங்களை நிரப்புவீராக, எங்கள் கூடைகளை நிரப்புவீராக, எங்கள் ஜாடிகளை நிரப்புவீராக, எங்கள் பள்ளத்தாக்குகளை நிரப்புவீராக, எங்கள் படகுகளை நிரப்புவீராக. எல்லார் கரங்களை தட்டி இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவரே நிரப்புகிறவர் இறங்கி வாரும், நிரப்புகிறவர் இறங்கி வாரும். ஷாபாலா கதாட பௌதாட ரபால பால 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 பா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவையானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் அப்பா, இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜனவரி மாதம் 31 வரைக்கும் நம்ம கர்த்தரை தொடர்ந்தோம். நான் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றின சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த கம்யூனிகேஷனை சத்துருவால தொட முடியல, உடைக்க முடியலன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அதை தொடரணும். அல்லேலூயா. பிப்ரவரி 1 வந்து ஆமாம், பிப்ரவரி 1 வந்தாலும் பிப்ரவரி 28 முடிஞ்சாலும் நான் கர்த்தரை பின்பற்றுகிறத, நான் கர்த்தரை தொடருகிறத ஒருபோதும் நான் நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த பிப்ரவரி 1 ஒரு வசனத்தை ஆதாரமாக வச்சு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த ஆமாம். அவருடைய வசனம் நமக்கு போதுமானது. எத்தனை சொல்கிறீங்க ஆண்டுடைய ஒரு வசனம் ஒரு மாதத்தில் ஒரு வருஷம் என்ன நடத்தணும்னு எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. காலங்காலமாக அவருடைய வார்த்தை என்ன நடத்தினத்தின விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை மேலே வசனத்தின் மேலே தாகமாக இருக்கணும். எத்தனை பேர் தாகமாக இருக்குது, எத்தனை பேர் ஏங்குகிறீங்க கர்த்தருடைய வசனத்துக்காக? அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்காக ஏங்கணும். அவருடைய வசனம்தான், அவருடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தும், அவருடைய வசனம்தான் நம்மளை உயிர்ப்பிக்கும், அவருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் சரியாக நம்மளை கொண்டு போகும். வசனத்தை ஒருத்தன் ஒழுங்காக வாசித்து ஒழுங்காக புரியலை அப்படின்னா அவனுடைய எண்ட் ஆஃப் லைஃப் வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக முடியாது. அல்லேலூயா. அமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. வசனத்தை மட்டும் எப்பவும் கையில் பிடிச்சிட்டு இந்த வசனத்தை மட்டும் எப்பொழுதும் அமேன் ஒரு உணவாக ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம 3 சாப்பிட்றோமோ அதே போல் இந்த வசனத்தின் மேலே தாகமாக வாஞ்சையாக ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் வாசித்து வாசித்து அதன் மேலே பற்றுதலாக இருந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கள நிச்சயமாக கர்த்தர் மரண பரியந்தம் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அமேன். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14 அதனுடைய 13 வசனம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க. பிப்ரவரி 1 ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற, நான் கையை பிடிச்சு சொன்னேன், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே நிறைய பேருக்கு மனசில் என்ன தெரியுமா என்ன வரும்,
இப்படி தான் எல்லா வருஷமும் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா நாளும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த எகிப்து என்னை விட்டு போன மாதிரி இல்லை, அந்த பார்வோனை என்னை வரட்டுறத விடுற மாதிரி இல்லை, அந்த பிரச்சனை என்னை விட்டு விலகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நம்மளுக்கு சிந்தனை வரும். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நல்லா தியானிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த வசனத்தில், அந்த ஒரே அதிகாரத்தில் நான் ஜெபிச்சு ஜெபிச்சு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு குறிப்பிட்ட சில காரியங்களை, குறிப்பிட்ட சில வார்த்தைகள் எனக்கு சொல்லி தந்து உங்களுக்கு நான் சொல்லி அதை வச்சு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் அப்படின்னா, இதுக்கு முன்னால இதே ஜனங்கள் எகிப்தியரை பார்த்தாங்களா இல்லையா? எத்தனை வருஷம் பார்த்தாங்க? 400 வருஷம். எத்தனை வருஷம் பார்த்துருக்காங்க? 400 வருஷம் அந்த எகிப்தியரை பார்த்துருக்குறாங்க, அந்த பார்வோனை பார்த்துருக்காங்க. அவன் கொடுக்குற வேலை, அவன் குடும்பப்படுத்துகிற காரியங்கள், அவன் பயன்படுத்தின எல்லாவற்றையும் 400 வருஷமாக அனுபவிச்சிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் அனுபவிச்சாங்க? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து 400 வருஷம் மிகவும் உபத்திரவப்பட்டு இருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இதை நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், இதை இஸ்ரவேலர்கள் நம்பியிருப்பாங்களா நம்பியிருக்க மாட்டாங்களா? 400 வருஷம் பாடு, பிரச்சனை, கஷ்டம், அடிமைத்தனம், நுகங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை, ஆனா மோசைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் என்றென்றைக்கு காண மாட்டீர்கள். இது யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த 14 அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசிக்கும் போது, தேவன், மோசே, பார்வோன், இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த 4 கேரக்டர் இருக்கிறது. இதுல மோசேயும் தேவனும் கரெக்டா, அதாவது தேவன் வந்து மோசே வழி நடத்துறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்துறா? மோசே வழி நடத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? எங்கேயுமே நல்லா தெரியும் நம்மளுக்கு, இந்த மாதிரி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று தொடர்ந்து போகும்போது பின்னால கண்டிப்பா யார் வருவா? சத்துரு வருவான். நம்ம தொடர்ந்து அந்த காணான சுதந்திரிக்க கூடாது, ஆண்டர் கொடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க கூடாது, நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பது யாருடைய விருப்பம்? பிசாசுடைய விருப்பம். ஆண்டுடைய விருப்பம் என்னது? என் பிள்ளைங்க கானான் தேசத்தில் இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த அந்த எல்லா நன்மைகளையும் புசிக்கணும், அங்கே என் பிள்ளைங்க இருக்கணும், என்னை ஆராதிக்கணும், ஆலயம் கட்டணும், அதுக்குள்ளே வந்து பலி செலுத்தணும், இப்படி நிறைய கற்பனை பண்ணி வச்சுருந்தார். அந்த கற்பனையின் வழியாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணார்? ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த யாத்திராகம 14 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். பாருங்கள், 14 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் ஒருத்தர் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கானானுக்கு போய் கொண்டிருக்கிற வழியில் தேவன் மோசேயிடம் திரும்பி போ சொல்கிறார். எங்கேருந்து கிளம்பியாச்சு? எகிப்து தேசத்திலேருந்து கிளம்பியாச்சு. அப்போ தான் கிளம்பி வந்தாச்சு. எப்படி கிளம்பி வந்திருப்பாங்க? பொண்ணு பொருள், எகிப்து ஜனங்கள் கொடுத்த எல்லாத்தையும் பேக் பேக்காக கட்டி என்ன பண்ணியாச்சு? வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டு சொல்கிறார், எல்லோரும் திரும்புங்க, எல்லாரும் திரும்புங்க. எல்லாரும் திரும்பி நேர சமுத்திரத்துக்கு எதிராகவே பாளையம் போடுங்க அப்படிங்கிறார். ஒரு இடத்து பேரை சொல்லி, சமுத்திரம் இருக்கிறது, அந்த சமுத்திரத்துக்கு எதிராக பாளையம் போடுங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படி பண்ணினாரு? ஏன் அப்படி செஞ்சார்? யாருக்க ரீசன் தெரியுமா? போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் டர்ன் பண்ண சொல்றாரு. 10 பேரும் அங்கே டர்ன் பண்ண முடியும், போனது எத்தனை பேரோ? லட்சக்கணக்கான ஜனங்கள் எல்லாத்தையும் வார வழியிலிருந்து திசை திருப்பி ஆண்டர் போ சொல்றாரு. அப்போ அது எதுக்கு அப்படின்ற ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகம 13:17-18 அழகா ஆண்டர் சொல்லுவார், பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாக என் ஜனங்கள் போனால் அடிக்கடி யுத்தம் நேரிடும் என்று அறிந்து, அவர்கள் மனமடிந்து போவார்கள் என்று அறிந்து ஆண்டவர் வழியை மாற்றி நடத்தினார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வரும், நிறைய யுத்தம் வருவாங்க, அதனால என் பிள்ளைங்க யுத்தத்தை கண்டு மனமடிவாகி விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல அக்கறையில் என்ன பண்ணாரு? வழியை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல ஆண்டுடைய பிளான் ஏதாவது இருக்குதா? உங்களை வேதனைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், ஆண்டுடைய பிளான் இருக்குதா? இதுல இருக்குதா?
ஆண்டுடைய ஹார்ட் பத்தி தான் இல்ல எழுதி இருக்குது. ஆண்டுடைய ஹார்ட் என்ன சொல்லுது? என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுக்கு யுத்தம் வரக்கூடாது. அல்லேலூயா. என்னது வரக்கூடாது? என் பிள்ளைங்களுக்கு யுத்தம் வரக்கூடாது. அப்படி அவன் யுத்தம் பண்ண ஏத்து ஏத்து நிற்கும் போது என் பிள்ளைங்க மனமடிவு ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க மனமடிவு ஆகணும் அப்படிங்கிறது தேவ சித்தமே கிடையாது, தேவனுடைய ஆசையே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை அளவச்சு அவர் சிரிக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்க அழுறத பார்த்து அவர் அங்க சும்மா அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு நல்லா அழு அப்படின்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல. உங்களுக்கு விரோதமா யுத்தம் வரும் அப்படின்னா அவர் போகிற வழியை கூட திருப்பி அவர் திசை திருப்பி வேற வழியா கொண்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, முதல் காரியம் கர்த்தர் திரும்ப சொன்ன உடனே இவங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. இப்ப திரும்பி வந்த உடனே அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா 14:3 நம்ம வாசிக்கும் போது இவங்க திரும்பி வர்றதை உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கபர் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? பார்வனுக்கு கபர் கொடுத்தாச்சு. இன்ஃபர்மேஷன் போயிட்டு போன ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்களேன். போகிற ஜனங்கள் எல்லாரும் திரும்பி வராங்க. அப்படி சொல்லிட்டு அவன் கேள்விப்பட்ட உடனே அவங்க இந்த பார்வன் என்ன நினைக்கிறான் பாருங்க. 14:3 இஸ்ரவேல் தேசத்திலே வழி தெரியாமல் அலைந்து திரிகிறார்கள், மேலும் வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அந்த பார்வனுடைய உள்ளத்துல எப்படி நியூஸ் போகுது, அவன் எப்படி நினைக்கிறான் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்திட்டு போனாரு, போற வழியில இருந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, யூட்டன் அடிச்சிட்டாங்க, போற வழியில யூட்டன் பண்ணிட்டாங்க. யூட்டன் பண்றதுனால என்ன அர்த்தம்? வழி தெரியாம அலைகிறாங்க. அல்லேலூயா. என்ன தெரியாமல் அலைகிறாங்க? வழி தெரியாமல் அலைகிறாங்க. ரெண்டாவது, அவங்களை வனாந்தரம் அடைத்து போட்டது. போகிற வழி எல்லாம் என்ன பண்ணிட்டு அடைச்சாச்சு. அதனால் நம்ம ஒன்று பண்ணுவோம், இனிமே இவர்களை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அடிமையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வன் என்பவன் உள்ளத்தில் கர்வம் கொண்டு அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் 600 ரதங்களோடு, எத்தனை ரதம், 600 ரதம், அதாவது பிரதானமான ரதம் எழுதியிருக்குது. பிரதானமான ரதம்னா ரதத்தில் இப்போ நிறைய வகைகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிரதானமான ரதம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு ரதமாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை அதிபதிகள் இருக்கிறார்களோ எல்லாரையும் கூப்பிட்டு போறாரு. சரி, போறவங்க எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாங்க என்று சொல்லுங்களேன். இப்போ அந்த பார்வோன் எதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தான்? கடைசி இன்சிடென்ட். எல்லா அதிபதிகளுடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு வெறி இருந்திருக்கும், என்ன வெறி இருந்திருக்கும், ஏன் தலைப்பில் செத்து போச்சு, ஏன் தலைப்பில் கொண்டு போச்சு, இந்த ஆண்டவர் கொண்டுட்டார். இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த மோசேந்தான். இவங்களை விடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தாச்சு. ஆண்டவர் பாதையில் அழகாக அவங்களை மீட்டெடுத்து ரட்சித்து அழகாக கொண்டு வராரு. கொண்டு வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் பார்வன் எழும்புகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார் எழும்புறா, யார் எழும்புறா சொல்லுங்க. மறுபடியும் பார்வன் எழும்புகிறான். அதுவும் இந்த தடவை அவன் வித்தியாசமாக எழும்புகிறான். பிரதான ரதங்களோடும் அவன் நல்ல வெட்டுகிற வீரர்களை பிடிச்சு கொண்டு அவன் என்ன பண்ணுறான், கிளம்பி போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 14:8 வாசிக்கும் போது இஸ்ரவேலரை பின்தொடர்ந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை பின்தொடர்ந்தான், யாரை பின்தொடர்ந்தான், 400 வருஷம் கையில் வச்சு எத்தனையோ வேலைகளை வாங்கினவன் விடுவுக்கு மனசு வருமா, மனசு வருமா வராதா? ஏன்னா அந்த நாள் கிளம்பி கொஞ்ச நாள் ஆயிருக்கும் வச்சுக்கிடுங்களேன், அங்கே வேலையெல்லாம் பெண்டிங் ஆயிருக்கும். அப்படி தானே, எகிப்து தேசத்தில் நிறைய வேலைகள் பெண்டிங் ஆயிருக்கும். ஒரு வேலை நிறைய கட்டுமான பணிகளை பண்ணியிருப்பாங்க, அதையெல்லாம் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் மறுபடியும் இவங்களை பண்ண வைக்கணும், இவங்களை விட்டுறக்கூடாது, இவங்களை மறுபடியும் அடிமைத்தனம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் எண்ணி பின்தொடர்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்வோன் பின்தொடர்கிறான். இப்போ பாருங்க, நல்ல கவனிக்கணும். 14:8 நம்ம வாசிக்கும் போது பார்வோன் இஸ்ரவேலை பின்தொடர்ந்தான், இஸ்ரவேலர்களோ பலத்த கையோடு மோசேயை பின்தொடர்கள். வசனம் இருக்குதா? இஸ்ரவேலர் எப்படி பின்பற்றாங்க?
பலத்த கைனா என்ன தெரியுமா? வெற்றி நடை போட்டு, வீர நடை, வெற்றி நடை போட்டு. ஆமா, இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு ரகசியம். இந்த வெற்றி நடையும் வீர நடையும் எப்படி தெரியுமா வந்துச்சு அவங்களுக்கு? யாருமே பின்தொடரல. அதனால அந்த வசனம் வரைக்கும் இஸ்ரவேல பார்வோன் பின்னால துரத்துக்கிறது அவங்களுக்கு, அங்கிருந்து புறப்பட்டு புறப்பட்டுட்டு அப்படிங்கறது யாருக்கு தெரியாது? இஸ்ரவேலருக்கு தெரியாது, மோசைக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா யாருக்கு மாத்திரம் தெரியும்? ஆனா கர்த்தர் மோசைக்கு சொல்லி இருந்தாரு. ஆனா அவன் அங்கிருந்து புறப்பட்டுட்டான். இங்க இவங்க எப்படி நடக்கிறாங்க? பலத்த கையோடு எப்படி நடக்கிறாங்க சொல்லுங்க. பலத்த இப்படிதான் நம்ம நடப்போம். அல்லேலூயா. பிரச்சனை வராம இருந்துச்சுன்னா, பாடுகள் நம்மகிட்ட ஒண்ணுமே வரலன்னா, நம்மள மாதி ஸ்ட்ராங் ஆனால் யாருமே இல்லை. பக்கத்துல கைப்பிடிச்சு, நீங்க அப்படிதானோ? அல்லேலூயா. சொல்ற புரியுதா? பின்னால யாருமே வரலப்பா. நான் ஒரு வருஷம் அடிமைத்தனம் முடிஞ்சு போச்சு. தலைமையில பாரத்தை ஏத்தி 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 என்னை பாடாப்படுத்தின பாவி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாருங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அட்டென்ஷன், சும்மா வெற்றி கொடியை பிடிச்சிட்டு என்ன பண்றாங்க? கம்பீரமா நடக்கிறாங்க. கம்பீரமா நடந்து கொஞ்ச நேரம் தான் போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச தூரம் தான் போறாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது 14:10-12 வரை வாசிக்கும் போது, திடீரென ரதங்கள் ஓடுகிற சத்தம் காதல விழுது. என்ன ஓடுற சத்தம்? ரதங்கள் ஓடி விடுகிற சத்தம். திடீர்னு பார்த்தா திரள் திரளான ஜனங்கள். ஆமா, அங்கிருந்து வேகமா வராங்க. இத பின்னால திரும்பி பார்த்தவன் கம்பீரம் எங்க போச்சுன்னு தெரியல. அவனுடைய பலன் எங்க போச்சுன்னே தெரியல. அவன் ஓட்டம் எங்க போச்சுன்னே தெரியல. அவன் விசுவாசம் எங்க போச்சுன்னே தெரியல. என்ன அது? கண்டதும் முதல்ல என்ன பண்ணாங்க? பயந்தார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க? மூணாவது என்ன பண்ணாங்க? பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? எங்களுக்கு கல்லறை இல்லைன்னா வனாந்திரத்தில் எங்களை கொல்ல வந்தா, நாங்க இங்க சாவறதோட பேசாம அங்கேயே மூணு நேரம் சாப்பிட்டுட்டு அங்கேயே செத்திருப்போம. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிக்கணும். நீங்களும் நானும் அறிவு பெற்று கர்த்தரை தொடரணும். அல்லேலூயா. அறிவு பெற்று கர்த்தரை தொடரணும். இன்னைக்கு ஆண்டர் இதுதான் நாங்கள் பிப்ரவரி 1 சொல்லித்தரார். இந்த மாசம் முழுவதும் இதுதான் தொடரணும். எப்படி தொடரணும்னா, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருகிற வரைக்கும், வரவே இல்லை வரவே இல்லை, நீங்க கம்பீரமா இருக்கீங்க, சந்தோஷமா ஆடுறீங்க பாடுறீங்க, அழகா நீங்க உங்க பயணம் போயிட்டு இருக்குது. ஆனா பின்னால பார்வான் தொடரணும் தெரிஞ்ச உடனே ஏன் பயம் வருகிறது? அல்லேலூயா. ஏன் பயம் வருகிறது? எதுக்கு நீ பயப்படுகிறாய்? எதுக்கு நீ முறுமுறுக்கிறாய்? இதுதான் கர்த்தர் நீ உன்னிடத்துல கேட்கிறார். ஏன் முறுமுறுக்கிறா? நீ ஏன் பயப்படுறா? உன் கண்ணு முன்னாலதான் 400 அடிமைப்படுத்திட்டு இருந்த அந்த பார்வனுக்கு முன்னால 10 அடையாளங்களை செய்து காண்பித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அடையாளம் அற்புதம் எல்லாம், நான் உன்னை கூப்பிட்டுட்டு போனா கானான் தேசத்துக்கு, நான் உன்னை கூப்பிட்டு போகும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த 10 அற்புதங்களை செய்த தேவன் 11-12 செஞ்சுட்டே போவார்னுங்கிற விசுவாசம் உனக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆண்டவர் செய்த நன்மைகளை கண்ணார கண்டோம். ஆண்டவர் கண்களுக்கு முன்பதாக எத்தனையோ அதிசயங்களை செய்தோம். எத்தனையோ முறை பேசியும் பிரச்சனை வந்த உடனே பயம், பிரச்சனை வந்த உடனே முறுமுறுப்பு, பிரச்சனை வந்தவுடனே அல்லேலூயான்னு சொல்லி அல்றது கூப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இதை பார்த்த உடனே இவங்க அந்த பஞ்சாயத்து ஆரம்பித்த உடனே உடனே நேரம் என்ன பண்ணோம்? இது யாரை போய் அட்டாக் பண்ணோம்? மோசே. இது மண்டைக்கு தலைவலி. அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் பேசினாலே பிரச்சனை தான் பேசுறது. அல்லேலூயா. என்னத்த செய்ய பாஸ்டர்? என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ? என்னைக்கு தான் முடிவு வருமோ? இது ஏன் இப்படி கண்டினியூ ஆகுது? எனக்கே தெரியல. இருக்கிறதோட டிக்கெட் வாங்கிடலாம் போல. ஸோ இப்படிதான் புலம்பல், இப்படிதான் புலம்பல். உண்மையிலே சொல்றேன், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணும்போதும் இந்த காரியத்தை சொல்லுவாங்க. ஆனா தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த சரியான அறிவு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, எத்தனை பார்வன் ரதனங்களோடு வந்தாலும், எத்தனை ரதங்களோடு வந்தாலும், என் கூட இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், அவர் என்னை வழி நடத்துவாருங்கிற
விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துட்டு அப்படினா கண்டிப்பா அவன் ஜெயம் எடுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இப்ப மோசே அழகா ஒரு பதில் கொடுக்கிறார், பயப்படாதுங்க. ஏன் அப்படி இப்படி சொல்றாரு? அவன் மனசுல முதல்ல பாதிச்சதே வந்து என்னது, உள்ள பிடிச்சிருக்குது என்னது, பயம். அப்ப மோசே சொல்றாரு, பயப்படாத. ஊழியக்காரன் ஒரு ஊழியக்கார்ட்ட வந்து ஒரு பிரச்சனை வந்து சொன்ன உடனே அவங்க, அப்படியே சிஸ்டர் நீங்க பயந்துட்டீங்களா? நானும் பயந்துட்டேன், எனக்கும் பயமாயிட்டு. இன்னும் அந்த நேரம் போவாதுங்க சிஸ்டர், இன்னும் அந்த டைம்ல நீங்க ஜெபிக்காதுங்க, அது உங்களை அது பண்ணிரும் இது பண்ணிரும். அல்லேலூயா. அப்படி சொன்ன தேவ ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. பிரச்சனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, பயப்படும் பொழுது பயப்படாதேயுங்கள். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளு மோசே மாதிரி எழுமணும். உங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது எல்லாரும் பயந்த நீங்க பயப்படக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யார்கிட்ட சொல்றாரு? மோசே ஜனங்களை பார்த்து சொல்றார், இன்றைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பாருங்கள். அடுத்த சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் இன்றைக்கு காணும் எகிப்தியரை இனி என்றென்றைக்கு காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏ, நான் ஒரு வருஷம் கண்ணு முன்னால தோன்றுகிற ஒரு பிரச்சனையை இனி என்றைக்கு நீ பார்க்க மாட்டான் சொல்லிட்டு, ஆமென். தேவ தாசன் ஆமென் கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்குள்ள சொல்லுகிறான். இது அப்படியே நம்புனா இன்னைக்கு வரைக்கும் தொடங்குற பிரச்சனை உனக்கு வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே சொல்ற, நான் ஒரு வருஷம் உபத்திரப்பட்ட உபத்திரவம் இனி வராது அப்படிங்கிறார், இனி என்றைக்கு வராது. அல்லேலூயா. அப்படி சொல்றாரு. அப்ப உடனே என்ன நடக்கும் பாருங்க. தேவன் மோசே பார்த்து, இந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்காங்க, மோசே ஜனங்கள்ட்ட பேசுறாரு. பேசின உடனே மோசே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என்னிடத்துல ஏன் முறையிடுகிறா? நான் நினைக்கிறேன் ஒருவேளை மோசே ஆண்டவர் பேர்ப்பாருன்னு நினைக்கிறேன். என்னிடத்துல ஏன் முறையிடுகிறா? புறப்பட்டு போங்கள் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது எல்லா நேரமும் ஜோமிட்டு இருக்க கூடாது. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? பிரச்சனை வர்றது தெரிஞ்சாச்சு, பிரச்சனை வர்றது தெரிஞ்சிச்சு, எல்லா நேரமும் ஜோமிட்டே இருக்க கூடாது. ஜோமனனும் செயல்படவும் செய்யணும். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஜோமனனும் செயல்படவும் செய்யணும். ஏன்னா கர்த்தர் வச்சிருக்கிற பாதையில் நீ போகணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்ட்ட முறையிடுகிற நேரம் அல்ல இது, இப்போ நீ புறப்பட்டு போகிற நேரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப புறப்பட்டு போங்கன்ன உடனே நேரம் என்ன பண்றாங்க? புறப்பட்டு போக சொல்லி மோசே உடனே எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. எல்லாரும் நடக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இதுக்கு முன்னாடி நடந்தாங்க. எப்படி நடந்தாங்க? வெற்றி நடை போட்டாங்க. இப்போ இவங்க நடக்கும்போது எப்படி நடந்திருப்பாங்க? கொஞ்சம் யோசிங்களே, எப்படி நடந்திருப்பாங்க? கற்பனை பண்ணுங்களேன். இந்த மோசைக்கு வேற வேலையே இல்லைப்பா. இன்றைக்கு காண எகிப்து 400 வருஷமா அடிமைப்படுத்தினா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா 401வது வருஷம் பின்னாலே வரோம். அல்லேலூயா. எத்தனை வாக்குத்தத்தை நம்புறது நினைச்சிருப்பானா இல்லையா நடக்கும்போது? ஏ, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? நினைச்சிருப்பானா நினைச்சிருக்க மாட்டானா? நடக்கும்போதெல்லாம் நினைச்சிருப்பான். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கம்பீரம் இருந்திருக்காது. உள்ள ரெண்டு தொத்தி இருக்குது, ஒன்று பயணம் சாவு போறோம். ஏன்னா 400 வருஷம் நம்மளை கொடுமையா அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். இப்பமா வந்து என்ன பிடிச்சிட்டு போயிருவான்? இப்பமா வந்து எங்களை இன்னும் 400 வருஷம் கடக்க வேண்டிதான். முடிவு எடுத்துருவாங்க, பக்கத்தில் பேசியிருப்பாங்க, ஏகமா ஓடி இருப்பாங்க, எதையாவது பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, அவன் நம்மளை தொற்றக்கூடாது. அல்லேலூயா. பயமா இருக்கு, மரண பயமா இருக்குது, எஸ்கேப்பும் ஆகணும். பாளையத்திலிருந்து எதுவரை வந்தாச்சு? சமுத்திரம் பக்கத்தில் வந்தாச்சு. இப்ப ஆண்டு சொல்றாரு, உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படிங்கிறார். அல்லேலூயா. நான் மகிமைப்படுவேன், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்வார்கள். உன் கையில் இருக்கிற கோலை நீ சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு ஓங்கு அப்படிங்கிறார். நான் இனிமேதான் சத்தியத்துக்குள்ள வரைய போகிறேன். அல்லேலூயா. இதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த காரியத்தை கர்த்தர் எந்த நேரத்தில் செய்தார் யாருக்கா தெரியுமா?
இரவு நேரத்துல அல்லேலூயா இந்த காரியத்தை எப்ப செய்றார் இரவு நேரத்துல கரெக்ட்டா சமுத்திரத்தை பலக்குற நேரம் கரெக்ட்டா இருட்டுகிற நேரம் ஈவினிங் டைம் நல்லா கவனிக்கணும் ஈவினிங் நேரத்துல ஆண்டர் என்ன பண்றாரு அந்த சமுத்திரத்தை பலக்க வைக்கிறார் வாங்கின உடனே என்ன ஆயிட்டு சமுத்திரம் பலந்துட்டு இப்போ ஏற்கனவே நம்ம பைபிள பின்னால படிச்சிருப்போம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால யாரு போனா தேவ தூதனும் மேகஸ்தம்பமும் அல்லேலூயா மேகஸ்தம்பம் எதுக்கு வெளிச்சம் கொடுக்க தேவதூதர்கள் வழிகாட்ட அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா இப்போ இந்த இவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க பின்னால பார்வோன் சேனை வந்துட்டே இருக்குது இந்த வந்துட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த வந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா கரெக்டா இவங்க டென்ஷனா போயிட்டு இருக்காங்க எப்படி பயத்துல முறுமுறுத்துட்டு மரண பீதியில போயிட்டு இருக்காங்க அப்படித்தானே இப்போ அந்த பீதி அடைய அடைய மரண பயத்துல போக போக பின்னால இருக்கிறவர் ரதத்துல வரான் இவங்க எப்படி வராங்க இவங்க நடந்து போறாங்க அவன் எதுல வரான் அவன் எதுல வரான் அவன் ரதத்துல வரான் 600 ரதத்தோட அவன் எவ்வளவு ஸ்பீடா வந்திருப்பான் இவன் நடந்து போறான் அவன் ரதத்துல வாரான் இப்ப கர்த்தர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்யறாரு இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கணும் அப்படின்னா முன்னால போய் கொண்டிருக்கிற அந்த மேகம் பின்னால வந்தது அல்லேலூயா அல்லேலூயா ரெண்டாவது முன்னால போன தேவதூதன் நேர பின்னால வந்துட்டாங்க அல்லேலூயா அப்போ நல்ல கவனிக்கணும் அந்த மோசே 14:21 அல்லேலூயா இரவு நேரத்தில் இது நடக்குது நல்லா கவனிக்கணும் பின்னால யார் வந்துட்டா மேகஸ்தம்பமும் தேவதூதர்கள் வந்துட்டாங்க யாருக்கு நடுவில் வந்துட்டாங்க இஸ்ரவேலருக்கும் எகிப்துக்கும் நடுவில் யார் வந்தா மேகஸ்தம்பம் வந்தது தேவதூதர்கள் வந்தது அல்லேலூயா ஏ நீ நடந்து போனாலும் நீ நடந்து போனாலும் சோர்ந்து போகக்கூடாது நீ நடந்து போனாலும் அவன் ரதத்தில் வருகிற உன்னை பிடிக்க கூடாது உன்னை தொட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டர் உன் மேல அக்கறை வச்சதுனால முன்னால போன மேக ஸ்தம்பத்தை ஆமேஸ் பார்வோன் சேனைக்கும் உனக்கும் நடுவில் அனுப்பினார் கரங்களை தட்டி அலைலூயா தேவதூதன் அனுப்புகிறார் அலைலூயா ஆமேன் அலைலூயா இப்ப பாருங்க அந்த 21 ஒரு முக்கியமான காரியம் நான் சொல்றேன் இந்த மோசே சமுத்திரத்தின் மேல கையை நீட்டின உடனே ஒரு வசனம் அந்த 21 வசனத்தை வாசிங்க ரொம்ப முக்கியமான வசனம் ஆ ஆ ஆ ஆ நல்ல கவனிக்கணும் அந்த லைன் அண்டர்லைன் பண்ணணும் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா இது நல்லா கவனிக்கணும் நீ நடந்து போற பிரியமானவர்களே அந்த சமுத்திரத்தை அவர் எப்படி பலந்தார் அந்த சமுத்திரத்தை எப்படி பலக்கிறன்னு வேலை செய்யுது இது வரைக்கும் பாருங்க அந்த கடல் பலக்குமா பலக்காதுன்னு யாருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஓங்குன்னு சொன்னாரு வாங்கின உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் அது எப்படி பலந்ததுன்னா அந்த கோளுடைய சக்தியினால் அல்ல அந்த ஓங்கினதுனால் அல்ல கர்த்தர் என்ன பண்ணார்னா கடலின் ஆழத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு ஆழத்துக்கு கீழே ஆண்டவர் ராம் முழுவதும் ஒரு பலத்த கீழ் காற்ற உள்ள அனுப்புகிறார் அல்லேலூயா ஒரு பலத்த கீழ் காற்று அனுப்பி அந்த சமுத்திரத்துக்கு கட்டளையிட்டு ஏ என் பிள்ளைங்க முன்னால நடந்து போறாங்க என் பிள்ளைங்க முன்னால நடந்து போறாங்க எகிப்து பார்வோன் சேனைகள் பின்னால தொடர்ந்து ரதத்தோடு வருகிறார்கள் அவர்கள் என் பிள்ளைய தொடுவதற்கு முன்பதாக ஏ கீழ் காற்றிலிருந்து புறப்படுகிற காற்றே நீ சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து விட வேண்டும் கரங்களை தட்டுங்க அல்லேலூயா அல்லேலூயா தேவ பிள்ளையை நான் சொல்றேன் இது சீக்கிரட்டா கர்த்தர் உள்ள இருந்து ஆரம்பிக்கிற வேலை ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா முதல் பிரயாணம் அந்த கடலை பிளந்த உடனே கர்த்தர் அடி தட்டுல ஆழத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏனை கர்த்தருக்காக உண்மையில நடந்து போகும்போது நீ கர்த்தருக்காய் தொடர்ந்து போகும் பொழுது நீ கர்த்தருக்காய் ஓடும் பொழுது உனக்கு விரோதமாய் இருக்கிற எந்த தடைகள் ஆனாலும் அந்த தடைகளை உடைக்க கர்த்தர் ஆழத்தில் இருந்து அவர் தம்முடைய வல்லமையை அனுப்ப ஆரம்பிச்சிருவார் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட இதுவரைக்கும் என்னை தொடர்ந்து வந்த எகிப்தியனுக்கு ஒரு முடிவு கட்ட கர்த்தர் கீழ்காற்றை என் பிரச்சனைக்கு அடி ஆழத்தில்
நேரோடு புடுங்கபடியாக அவர் காற்றை அனுப்பி விட்டார் கீழ்காற்றை அனுப்பி விட்டார் ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா கீழ்காற்றை அனுப்பி அவர் வேலை ஆரம்பிச்சிட்டாரு கர்த்தர் வேலை ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவர் ராத்திரியில முதல்ல செஞ்ச வேலை நான் சொல்ற ஒரே ஒரு தலைப்பு தான் ஒரே ராத்திரியில கர்த்தர் செய்த அற்புதம் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஒரே ராத்திரியில கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும் ஒரே ராத்திரியால 400 வருஷம் தொடர்ந்து வந்த பிரச்சனையை கர்த்தர் செய்து முடித்தார் என் வாழ்க்கையில கண்டினியூஸா வருகிற பிரச்சனைகளை பாடுகளை கர்த்தர் ஒரே இரவில் அவர் பிரச்சனையை ஆமே சால்வ் பண்ண முடியும் நீ விசுவாசிக்கிறியா அல்லேலூயா நீ உனக்கு விரோதமா பிரச்சனை நான் சொல்றேன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மோசே எழும்பணும் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மோசே எழும்பணும் உன் சுற்றில் இருக்கிற குடும்பத்தார் பயப்படும்போது நீ பயப்படக்கூடாது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நேராக கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தி கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற வல்லமையை பயன்படுத்தி நீ பயப்படாம அந்த பிரச்சனைக்கு நேராக உன் கைகளை நீட்டும் பொழுது கர்த்தர் கீழ்காற்றை அனுப்புவார் கர்த்தர் கீழ்காற்றை அனுப்புவார் அந்த பிரச்சனைகளை ரெண்டாய் பிரிப்பார் பிளந்து போடுவார் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா இப்ப மதிலா நிக்குது என்ன பண்றாங்க நடந்து போயிட்டே இருக்காங்க நல்ல கவனிக்கணும் மதிலா பிறந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் கர்த்தர் நம்பவே இல்லை ஏன்னா அவனுக்காக அந்த அற்புதத்தை செய்யல அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்காக அல்லேலூயா பாருங்க இப்போ கடல் ரெண்டா பிளந்துச்சு இப்ப அவன் நட எப்படி இருந்திருக்கும் கம்பீரமா நடந்திருப்பான் ஆனா பின்னால ரதத்துல வாரான் பயம் இருக்கும் அல்லேலூயா பயம் தொற்றி பிடிக்குது நடு கடல் வரைக்கும் வந்தாங்களாம் எது வரைக்கும் இப்ப இந்த ஜனங்கள் எப்படி தெரியுமா நினைச்சிருப்பாங்க இந்த கடலை ரெண்டா பிளந்தவர் அவனுக்கு எதையாவது பண்ணி பின்னால திருப்பி விட்டுருக்கலாம நினைச்சிருப்பாங்களா நினைச்சிருக்க மாட்டாங்களா நடு பாதை வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல சமுத்திரம் நீளமா இருந்திருக்கணும் வச்சுக்கிடுங்க நட்டுப்பகல் நட்டு பாதை வருகிற வரைக்கும் நடக்கிறாங்க அவன் பின்னால ரதத்துல வாரான் கர்த்தர் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறார் என்ன கிரியை பண்றாரு நான் அதான் நேத்து சொன்னேன் அவன் ரதத்தில் இருக்கிற சக்கரத்தில் உள்ள கம்பியை கலத்தி விட்டுறாரு கரங்களை தட்டுங்க ரெண்டாவது மேகஸ்தம்பம் என்ன பண்ணுது ஒன்றோடு ஒன்று ரெண்டு சேனைகளும் இணையாதபடிக்கு இங்க இருட்டு அங்க வெளிச்சம் கரங்களை தட்டுங்க அல்லேலூயா எவ்வளவு அழகா ஒர்க் பண்ணது பாருங்க நீ கரெக்டா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நடந்தியனா மேகஸ்தம்பம் உன் கூட இருந்து நடத்தும் இருள் உன்னை ஒட்டவே முடியாது ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா ரதங்கள் உன் பக்கத்தில் வர முடியாது சேனைகள் பார்வோனின் ஆவியில் உன்னை தொடவே முடியாது சரி இப்ப இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்கும் போது அப்படி ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க 14:24-25 நீங்க வாசிக்கும் பொழுது அவர் எப்போ அந்த உருளைகளை கலந்து போக பண்ணாருன்னு வசனம் சொல்லுது கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் அல்லேலூயா அப்போ அந்த நடுக்கடல் வரைக்கும் அவங்க பிரயாணம் பண்ணும்போது நேரம் எப்படி ஆயிட்டு கிழக்கு வெளுக்கு அதிகாலை ரொம்ப ஏழு மாணி என்ன ஆயிட்டு கிழக்கு வெளுக்கு அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 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 சிம்பிள் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் வானத்தில் அந்த இடத்துல வரும்போது நடுக்கடலில் வந்துட்டாங்க அல்லேலூயா அந்த இடத்துல வரும்போது அது அதில் வந்த உடனே இப்போ இந்த நடுக்கடலில் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு இந்த சக்கரங்கள் எல்லாம் கீழே அவிழ்ந்து விடும்படியாக வேலை பண்ணுறாரு நல்லா கவனிக்கணும் எப்போ வேலை பண்ணுறாரு நடுக்கடலில் அப்போ அந்த டைம்லேருந்து அந்த மிட் பாதை வர வரைக்கும் அந்த காலையில் வர வரைக்கும் பல மணி நேரம் நடந்திருப்பாங்க அப்படி தானே அவ்வளோ தூரம் நடந்து வரும்போது என்ன பண்ணுறாரு கர்த்தர் கரெக்டாக நடு பாதையில் ஒரு அற்புதம் செய்கிறார் நடு பாதையில் ஒரு அற்புதம் செய்கிறார் கீழ்காற்றை உனக்காய் அனுப்பினவர் கீழ்காற்றை உனக்காய் அனுப்பினவர் உனக்கு தெரியாமல் நடக்கிற அந்த அற்புதங்கள் அவர் ஆரம்பித்து
அடுத்தல வெளிப்படையா காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நீ ஆவிக்குற வாழ்க்கையில ஆரம்பத்துல ஆமென் உன்னுடைய பிரயாணம் அப்படியே சரியா ஆரம்பிச்சுனா உனக்கு விரோதமா வழுகிற தடைகளை உடைக்க அவர் கீழ இருந்து ஆயத்தம் பண்ணுவாரு. ஆனா தெரியாது, நீ அதே விசுவாசத்தோடு நீ உன் பிரயாணத்தை நடு பாத வரைக்கும் நீ போகும் பொழுது கர்த்தர் உனக்கு பப்ளிக்கா காண்பிக்க ஆரம்பிப்பாரு, கர்த்தர் வெளிப்படையா காண்பிக்க ஆரம்பிப்பாரு. பாரு, உனக்கு பின்னால பார்வன குறிச்சு நீ பயப்படாத, பாரு ரதத்தை குறிச்சு நீ பயப்படாத, அவன் ரதத்துலதான் வாரா, நீ நடந்து போற. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேற்று ஜோமன ஒரு மணி நேரம் அதுதான் கர்த்தர் பேசினார். ஆமென். என் ஜனங்கள் நடந்து போவார்கள், ஆனால் அவர் ரதத்துல வந்தாலும் தொட முடியாது, அவன் ரதத்துல வந்தாலும் தொட முடியாது, அவன் குதிரையில வந்தாலும் தொட முடியாது, அவன் பட்டயத்தோட ஈட்டியோட வந்தாலும் தொட முடியாது. நீ நடந்துதான் போவோம், ஆனா பார்வோம் ரதத்துல வந்தாலும் உன்னை தொட முடியாது. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில மேக ஸ்தம்பம தேவ தூதனும் நிற்கிறார்கள். அல்லேலூயா. நடுக்கடல்ல கம்பிய பிடுங்க ஆரம்பிச்சிட்டாரு, அங்க குதிரைகளுக்கு வருத்தத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சாரு, இருள் அனுப்ப ஆரம்பிச்சாரு. உனக்காக எத்தனை அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வண்டி வேகமா போகுது, இப்ப வண்டி வேகமா போயிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. நேரா ஆமீன் 14:26 ஆமீன். அந்த எகிப்து ஜனங்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பயப்படுவாங்க? ஐயோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாக கர்த்தர் யுத்தம் பண்ண வந்துட்டாரு, நம்ம இவர்களை விட்டு ஓடி போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இவர்களை விட்டு ஓடி போவோம். ஆனா நான் ஒன்னே சொல்றேங்க, இன்றைக்கு காணுகிற எகிப்தேனை என்றென்றைக்கு காண்பாயின்னு சொல்ற வாக்குத்தத்துல ரொம்ப முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை பின்தொடர்கிற வல்லமைகளை கர்த்தர் ஒரேடி அழிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, நினைச்சிட்டாரு அப்படின்னா, அவன் திரும்பி போன நினைச்சாலும் கர்த்தர் விட மாட்டார். கரங்களை தட்டி எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? ஏ சத்துருவே உன்னை விட்டு, ஆமே உன்னை விட்டு திரும்பி ஓடுன்னு நினைச்சாலும் கர்த்தர் அலோட் பண்ண மாட்டார். அவர் முடிவு கட்ட நினைச்சா அவர் முடிவுதான். வாக்கு தத்துவம் நடக்கும், கத்த சொன்ன வார்த்தை நடக்கும். அவர் வாக்கு தத்துவம் நூத்துக்கு நூறு உண்மை, உண்மை. பாருங்க, வெறி பிடிச்சு வந்தவன் இப்ப உன்னை தொட பயப்படுகிறான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. வெறி பிடிச்சு வந்தவன், உன்னை சிறையில போடணும்னு வந்தவன், மறுபடியும் உன்னை அடிபத்தலத்துல போடணும்னு நினைக்கிறவன், இப்ப பயந்து பின்னால ஓடணும்னு நினைக்கிறான், பின்னால திரும்புறான், பின்னால திரும்ப முடியல, முன்னால போனா ஐயோ தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, முன்னால பார்த்தா எல்லாம் இருட்டா இருக்குது, ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியல, எங்கேயும் போக முடியாம நட்டு வழியில கத்த சிக்க வைத்தார். ஏய், நட்டு வழியில சிக்க வைத்தார் பிசாச. அவர் சிக்க வைப்பார், சிக்க வைப்பார். 14:26 வாசிக்கும் பொழுது அவர்கள் கடைசியில் கரையை கடக்கிறாங்க. கரையை கடக்கும் பொழுது ஆண்டவர் எப்போ அற்புதம் செய்கிறார் தெரியுமா? விடியற் காலையில் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதே மோசேயை பார்த்து சொல்றாரு, மறுபடி அதே கோலை எடுத்து அந்த கடலுக்கு நேராக, சமுத்திரத்துக்கு நேராக நீ கையை நீட்டு அப்படிங்கிறாரு. கையை நீட்டின உடனே மறுபடியும் மேல்காற்று இறங்கி வந்து அந்த எல்லா தண்ணீரையும் ஒன்றாக்கியது. அல்லேலூயா. நடுவழியில வந்த எல்லா பார்வோனும் அவன் சேனைகளும் மரித்து போனார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே நைட்டு டிராவல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே நைட்டு டிராவல்ல, ஒரு ராத்திரி பிரயாணத்துல, ஒரே ராத்திரி பிரயாணத்துல ஆண்டவர் உனக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால துரத்தின 400 வருஷ அடிமைத்தனத்தை என் கர்த்தர் முறியடிக்க கூடுமானால், உனக்கு பின்னால வருகிற 5 வருஷ பிரச்சனை, 10 வருஷ பிரச்சனை என் கர்த்தருக்கு எம்மாத்திரம். ஒரே ராத்திரி, ஆமே தேவ ஜனமே, ஒரே ராத்திரி போதும், ஒரே ராத்திரி போதும், உன் பிரச்சனைக்கு முடிவு கட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் கவிழ்த்து போட்டார். நல்லா கவனிக்கணும். முதல்ல அவங்க கம்பீரமா வராங்க, கடைசியில விடியற் காலத்தில், வசனம் சொல்லுது விடியற் காலத்தில் கர்த்தர் அற்புதம் செஞ்சார்.
விடியற்கால அற்புதம் செஞ்ச உடனே எல்லா பார்வோன் ஜனங்களும் செத்து கிடந்தார்கள் கரையிலே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எழுமின எல்லா ஆவிகளை கர்த்தர் கொண்டு வா காலுக்கில போடுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமா எந்த ஆவிகள் எழுமினாலும் அது உன்னை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் தோற்று போவார்கள், உன் காலுக்கு கீழே கிடப்பார்கள், உன் கண்ணு காணோம். அதான் வசனம் சொல்லுகிறது, இன்று காணும் எகிப்தியரை நீ என்றைக்கு காண மாட்டாய், காண மாட்டாய், காண மாட்டாய். கடைசி வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனின் மகத்துவமான கிரியைகளை கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து, நல்ல ஆக்டிங் தான்ப்பா. முதல்ல எதுக்கு பயந்தாங்க? பார்வோனுக்கு பயந்தாங்க. இப்போ யாருக்கு பயப்படுதாங்க? ஆமாம், இப்போ தான் பின்னால் வரைக்கும் தான் ஒன்றுமே இல்லையா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆமாம், கண்ணு முன்னால் பார்த்த எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் தெரியுமா? 400 வருஷம் அடிமத்தனம் பண்ணனா, கடைசியில் என் பின்னால் வரட்டினா எல்லாம் செத்துட்டியா, இனிமேல் நீ வர முடியாதே. அப்போ அதை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான விசுவாசம், இது எல்லாருக்கும் வரும், எல்லா விசுவாசிகளுக்கு வரும். அல்லேலூயா. எல்லா விசுவாசிகளுக்கு வரும். ஆனால் இந்த விசுவாசமும் ஆரம்பத்தில் பிரச்சனையை பார்க்க முன்னாடி இருக்கிற விசுவாசமும் யூஸ்லெஸ். அல்லேலூயா. எந்த விசுவாசம் யூஸ்ஃபுல் அப்படின்னா, பார்வோன் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது, பிரச்சனை உன்னை தொடர்ந்து வருகிறதை நீ பார்க்கும் பொழுது, அதில் வருகிற விசுவாசம். ஏய், ஒரு ராத்திரி முழங்கால் போதும். எல்லாரும் எழுப்புமா? எல்லாரும் எழுப்பி ஜெபிக்க போகிறோம். ஒரு ராத்திரி முழங்கால், ஒரு ராத்திரி முழங்கால், ஒரு ராத்திரி ஜெபம், ஒரு ராத்திரி ஆராதனை. உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பார்வோனின் ஆவிகளை கர்த்தர் கொன்று விடியற் காலையில் நீ எழும்பும்போது காலுக்கு கீழே கடக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த பிப்ரவரி 1வது நாளில் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை ஜெயமாக நடத்த விரும்புகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வரைக்கும் தொடருகிற பிரச்சனைக்கு கர்த்தர் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ ஜெபிக்க போகிறோம், 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம், 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். உனக்கு பின்னால் வருகிற பார்வன் எதுன்னு உனக்கு தெரியும், உனக்கு பின்னால் வருகிற பிரச்சனை எதுன்னு உனக்கு தெரியும். தேவ ஜனமே, கர்த்தரோட அழகாக பேசிட்டு இருக்கிறாரு. உனக்காக, 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 உனக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகளை ஒரேடியாக முக்கி கொள்ளுவதற்கு என் கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார், என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். உனக்காக கீழ்காற்று அனுப்புவார், உனக்காக கீழ்காற்று அனுப்புவார், உனக்காக கீழ்காற்று அனுப்புவார். அந்த கீழ்காற்று என்ன தெரியுமா? அடியோடு வேரோடு பிடுங்குகிறபடியான தேவ வல்லமை, தேவ வல்லமை வேரோடு பிடுங்குவார். இது வரைக்கும் உன்னை தொடருகிற பார்வோன், இது வரைக்கும் உன்னை அடிமைப்படுத்தின பார்வோன், இது வரைக்கும் உன்னை தொடர்ந்து வருகிற ரதம், இது வரைக்கும் நடுப்பாத வரைக்கும் நீ வந்துட்டா, பார்வோன் வாரா, சோர்ந்து போக கூடாது, சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, மேகஸ்தம்பம் கூட இருக்குது, தேவதூதன் உனக்கு இருக்கிறாங்க. நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் பயப்படணும்? நீ பயப்படக்கூடாது. அதனாலதான் மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். நீ செய்ய வேண்டியது அவர் கொடுத்த பாதையில நடந்துட்டு போயிட்டேயிரு, நடந்துட்டு போயிட்டேயிரு. பின்னால பார்வோன் வந்தா எனக்காக மேகஸ்தம்ப பின்னால வரும். அவன் ரதத்தோடு வந்தா தேவ தூதன் அவன் நட்ட கலத்துவதற்கு பின்னால வருவாரு. நகாய நடந்து போவேன், நீதிமானுடைய பாதை ராஜபாதை, நான் ராஜ பாதையில நடப்பேன். அது முள்ளான பாதையா இருந்தாலும், அது வனாந்தரமா இருந்தாலும், என் பாதை அது ராஜ பாதை. என என்னை காக்கிறவர் முன்னால பின்னால இருக்கிறாரு. ஏன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தரோடு நடத்த போறாரு. இது வரைக்கும் கண்ட எகிப்தி என இனி என்றைக்கு காண மாட்டாய். இப்ப நீ விசுவாசிச்சுன நடக்கும், இப்ப நீ விசுவாசிச்சுனா ஆன்னு சொல்லு, ஆன்னு சொல்லு. கர்த்தர் கீழ்காற்று அனுப்ப போறாரு, கர்த்தர் கீழ்காற்று அனுப்ப போறாரு, வேரோட பிடுங்க போறாரு, வேரோட பிடுங்க போறாரு. ரபா 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 ரிபா ரபா. அவருடைய அருணோதயம் சந்திக்க இந்த 2023 ஆயத்தமா இருக்கிறது. தேவ தூதர்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு.
உனக்காக மேக ஸ்தம்பத் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. தேவ ஜனமே பயப்படாம போவேன் சொல்லு, பயப்படாம போவேன், முறுமுறுக்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். இதோ கர்த்தர் கீழ்காற்றை ஓ வாழ்க்கையில பார்வன போல நின்று ஒரு பயத்தை கொடுத்து, எதிர்காலத்தின் பயத்தை கொடுத்து, உன் வாழ்க்கையில ஒரு பயத்தை கொடுத்து, நான் கரையை கடப்பனோ இல்லனா செத்து போவேனா என்று எண்ணுகிற அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குகிற ஒரு கீழ்காற்று எழுப்பி வருகிறது, உனக்கு நேரா எழுப்பி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். அது எந்த பிரச்சனை ஆனாலும், கடன் பிரச்சனை ஆனாலும், பொருளாதார பிரச்சனை ஆனாலும், அது எந்த பிரச்சனை ஆனாலும், என் கர்த்தர் வேரோடு பிடுங்க விரும்புகிறார். ஒரு ராத்திரி போதும், ஒரு ராத்திரி போதும், ஒரு ராத்திரி போதும். ரீபாலா கதா டரபாலபா ரீபாலா தபாலபா. மோசேயே கர்த்தர் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மோசேயே மோசேயே கர்த்தர் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ அடிக்கலாம் செய்யாண்டா, நீ அடிக்கலாம் செய்யாண்டா. Just raise your hands. Riba raba raba raba. உன் பிரச்சனைக்கு விரோதமாய் உன் கைய மட்டும் தூக்கு போதும். உன் கைய தூக்கி, நீ மேல கைய தூக்கினா கீழே கீழ்காற்று புறப்படும். நீ மேல கைய தூக்கினா கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிப்பார் உனக்காக. ரீபா கந்தட தூடரபா சந்துட பரபல பரபலபா. அதிகாலையில அதிகாலையில நீ அற்புதத்தை காண்பாய், நீ அற்புதத்தை காண்பாய். உனக்கு விரோதமா எழுப்பி இருக்கிற பிரச்சனை உன் காலுக்கில செத்து கிடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரபா 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 ரபா. இன்னைக்கு உன் குடும்பத்துல உன் பிள்ளைகள் உனக்கு பார்வன போல இருக்கலாம், உன் மனைவி பார்வன போல இருக்கலாம், உன் புருஷன் பார்வன போல இருக்கலாம். தேவ பிள்ளையே, உன் கையில இருக்கிற அதிகாரத்தை அந்த பிரச்சனைக்கு நேரா நீட்டு. கர்த்தர் கிரியை செய்கிறார். இரவு நேரம் எல்லாம் உன் கைய நீட்டு, உன் கைய ஓங்கி. அந்த பிரச்சனை காலையில விழிக்கும் பொழுது இல்லாமல் போகும். ரபா தபா ரபா. இந்த பிப்ரவரி மாசம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இதுவரைக்கு கண்ட எகிப்தியன இனி என் பிள்ளைங்க ஒருபோது பார்க்க கூடாது. நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரு சொல்றவங்க, கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. எஸ் லார்ட், ஐ பிலீவ் யூ லார்ட். நான் நம்புறப்பா, நான் நம்புறப்பா, நான் நம்புறப்பா, நான் நம்புறப்பா. என்னை தொடருகிற பிரச்சனை அது எதுவா இருந்தாலும், என்னை தொடருகிற பிரச்சனை அது என் உறவுகள் மூலமா இருந்தாலும், என்னை தொடருகிற பிரச்சனைகள் அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ண போகிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி. முழங்கால் படிக்கிட்டு ரெண்டே ரெண்டு காரியம் தான், ரெண்டு காரியம் தான். நான் பயப்பட மாட்டப்பா, நான் பயப்பட மாட்டப்பா. பார்வன் துரத்தி வருகிறத கண்டு நான் பயப்பட மாட்டேன். அவர் இராணுவத்தில் ரதத்தோடு ஏறி வருகிறத கண்டு நான் பயப்பட மாட்டேன். அவன் ஈட்டியையும் பட்டயத்தையும் கண்டு நான் பயப்பட மாட்டேன். நான் நடந்து போனாலும், அவன் வரு அவன் ஓடி வந்தாலும், ரதத்தில் வந்தாலும் என்னை தொட முடியாதுன்னு விசுவாசிக்கிறேன். நான் முறுமுறுக்கவே மாட்டேன், நான் முறுமுறுக்கவே மாட்டேன், நான் முறுமுறுக்கவே மாட்டேன். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகள் இனி ஒருபோதும் இனி இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை பார்க்கவே கூடாது. உங்களுடைய ஊழியக்காரனை நான் விசுவாசிக்கிறப்பா, இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருடைய எகிப்தின் வல்லமைகளையும் அவர் நிர்மூலமாக்கி விட்டார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. தேவைகளை சந்திங்க. இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் வீணாக செலவாகாதபடி மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. கூடைகள் நிரம்பட்டும், மீதம் எடுக்கட்டும். ஹாஸ்பிட்டல் செலவு வரக்கூடாது, வீண் செலவு வரக்கூடாது. சபையில் இருக்கிற பிள்ளைகள், இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய போக்குவரத்தை நீங்க ஆசீர்வதிங்க.
கர்த்தர்தாமே கூடவே இருப்பீராக சாட்சியை நிறுத்துவீராக கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்